கார்த்திக் தீபா சீரியல் April 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, அதே குடோனில் கார்த்திக்கும் சரவணனும் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த இடத்துல அம்மா இல்லையே, அம்மா தப்பிச்சு போன மாதிரியும் தெரியுது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் அம்மா வந்து இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு தான் போக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எப்படி அம்மாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு யோசனை என்னென்னா, உங்கள் வீட்டில் தான் யாராவது ஒருத்தவங்க உங்கள் அம்மாவை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்திக், வீட்டில் உள்ள பிரச்சனை எப்படி இந்த ரவுடிகளுக்கு தெரியும், உங்கள் அம்மா அந்த அளவுக்கு கோலையும் கிடையாது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு, யாரும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் ஏற்கனவே ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, அப்போ கண்டிப்பாக அவங்க தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க, அவங்க தான் எங்கள் அம்மாவை கடத்துனாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த மணியை பிடிச்சிருக்கோம்ல, அந்த மணியை விசாரித்தா நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும், அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு மணியை அடித்து துவச்சி அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கார்த்திகம் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ அருணாச்சலம் அருண் சோகமாக உட்காந்துருக்காங்க. அருண் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இப்படியே சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, கொஞ்சமாவது சாப்பிடுங்க, அம்மா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி வீட்டுக்கு வராரு. கார்த்தி வந்ததோட அருணாச்சலம் கேட்குறாரு, அப்பா அபிராமியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அப்பா அம்மா வந்து எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க அந்த ரவுடிகளுக்கு பயந்து, அந்த இடத்த தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல்னு எனக்கு தெரியல, இப்போ சரவணன் தான் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வீட்டில் இருந்து தான் யாரோ அம்மாவை கடத்தியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, இந்த வீட்டிலேருந்தா யாருப்பா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வீட்டில் இந்த பிரச்சனையை தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் அம்மாவை கடத்தியிருக்காங்க, அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக ராஜேஸ்வரியை பார்க்க, அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி என்னையை முறைக்கிறீங்க, என்னமோ நான் இந்த பொழப்ப தான் வச்சுக்கிட்டு திரியிற மாதிரி என்னை எப்படி முறைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் அபிராமி வந்து என் சொத்துக்கு இணையாக இருந்ததுனால தான் இந்த வீட்டோட சம்பந்தம் பேசினேன், அப்படி இருக்கையில் நான் ஏதாவது பண்ணால் என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும்னு எனக்கு தெரியாதா, நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி அடுத்ததாக ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன தம்பி என்னையை பார்க்குறீங்க, நான் வந்துட்டு அத்தைக்கு ஒரு மகாமாரி தான் இருக்கேன், அதனால தான் அத்தை என்ன தப்பு பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேசுவேன், மற்றபடி அத்தையை என்றைக்குமே நான் எதிரியாக பார்த்தது கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி அப்படின்னு, நான் உங்களை சந்தேகப்படவே இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமா தான் வாயை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, வீட்டில் உள்ளவங்களை சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறது, இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்கிறாரு, நான் அந்த லெட்டரை கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கேன், உண்மை தெரிஞ்சிச்சுன்னா தண்டனை கிடைக்க வேண்டியவங்களுக்கு நல்ல தண்டனையாக கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார், இந்த வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அத்தையை கடத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, யாரா சார் இருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வேறு யாராக இருக்கும், அந்த ராஜேஸ்வரி ஐஸ்வர்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எதுக்கும் அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமியை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்து நேராக ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாருங்கள், ஓ நீங்கள் கூட கிட்னி கேட்டீங்கள, அந்த கிட்னி இங்கே ரெடியாக இருக்குது, ஒரு டோனர் ரெடியாக இருக்காங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு கிட்னி கிடச்சிரும்
அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு கிட்னி கிடச்சா போதும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. டாக்டரும், நாங்கள் பார்த்துக்குறோம், நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு தேவையான ஆர்கன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த டாக்டர் நேராக நர்ஸை கூப்பிட்றாங்க. நர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நர்ஸ் வந்ததோட டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நேற்று அட்மிட் ஆகியிருக்காங்கள அவங்களுக்கு நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன், அவங்களுடைய கிட்னியை இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இது மாதிரி அவங்கள பார்த்தா பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, பெரிய இடத்து ஆள் மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் கண்டிப்பாக அவங்கள தேடி யாராவது வந்திருப்பாங்க. ஆனால் யாருமே வரலைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு. நர்ஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ டாக்டர் வஞ்சகத்தோடு சிரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அபிராமியை பாவமாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம தீபா, மீனாட்சி, ரியாவை காமிக்கிறாங்க. நம்ம மைதிலியை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் வந்து ஐஸ்வர்யா, அந்த ராஜேஸ்வரி, ரியா மூணு பேரையும் தான் சந்தேகப்படுறாரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மூணு பேர் சேர்ந்து தான் அத்தையை கடத்திருப்பாங்க அப்படின்னு, ஆனால் நீ நம்பவே இல்லை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, என்னக்கா பண்ணுறது, நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா சிக்கிருக்கு, நீ என்ன பண்ணுறன்னா நேராக ஐஸ்வர்யோட ரூமுக்கு போயிட்டு அவளுடைய மொபைல் எடுத்தீன்னா அதில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை பார்த்து ஐஸ்வர்யாவை சிக்க வச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ரூம்குள்ளே போயிட்டு எடுக்கிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வேலையை பண்ண சொல்கிறோம், அதனால் நீ போயிட்டு ஸ்ட்ராங்காக போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஐஸ்வர்யாவோட ரூம் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்ன நடந்தாலும் அந்த அபிராமி போனவ போனவளாகவே தான் இருக்கணும், திரும்பி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ தீபாவை டக்குன்னு ஐஸ்வர்யா திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க தீபா கிட்ட, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, நம்ம பேசினதை அவள் காதில் வாங்கியிருப்பாளோ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, காதில் வாங்கியிருந்தா அவள் இந்நேரம் கார்த்திக்கிட்ட போய் சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்புறம் அருண் ரூமுக்கு வராரு. வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அபிராமி பற்றின விஷயத்த தான் உன்கிட்ட அவன் பேச நினப்பான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், அபிராமி போனவ போனவ தான், திரும்பி வரமாட்டா அப்படின்னு. அப்புறம் அருண் வந்து கூப்பிடுறாரு ஐஸ்வர்யாவை, கூப்பிட்டு இங்கே பாரு, அம்மா காணாமல் போனதுக்கு நீ எதுவும் காரணம் இல்லையே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னையவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு. அதுக்கு அருணும், சரி ஆனால் நீ தப்பு பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிட் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா யாருக்குன்னு தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த ஐஸ்வர்யோட ரூமில் அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து நம்ம சிக்க மாட்டோம், நான் அந்த ரவுடிங்க கிட்ட சிக்கிறாதீங்கடான்னு சொல்லிட்டேன், அந்த அபிராமி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு.